எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபீஸில் ரொம்பவே சூப்பரான ஒரு சாட் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது எதை வச்சுன்னா நம்ம ரேஷனில் கொடுக்குற கொண்டக்கடலையை வச்சு நம்ம வந்து நம்ம ஒரு சாட் வந்து ரொம்ப சூப்பராக அருமையாக பண்ணியிருக்கோம் இப்போ நிறைய பேர் அந்த கடலை வாங்குறதே இல்லை கண்டிப்பாக வாங்கி இதே மாதிரி ஒரு வாட்டி செய்து பாருங்கள் அந்த கடலில் தான் செய்யணுங்கிறதே இல்லை உங்கள் வீட்டில் எந்த கடலை இருக்கோ அது கூட வச்சு நீங்கள் செய்யலாம் இப்போ நம்ம வந்து நான் எங்கிட்ட கடையில் கொடுத்த கடலை இருந்தது அந்த கடலையை வச்சு அப்படியே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முந்தைய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் முதல்ல நம்ம ஒரு மிக்சி ஜார் வச்சுட்டு நல்லா ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு கால் கிலோ நான் கடலை எடுத்திருக்கேன் அதை மொதல் நாள் நைட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சுட்டு அதில் பாதி வந்து நான் இதில் சேர்க்குறேன் பாதி வந்து நான் வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் பாதி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போது நல்லா இதை வந்து நல்லா குர குரன்னு அடித்து நம்ம இதை எடுத்துக்க போகிறோம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியில்லை அப்படியே நம்ம அடித்து எடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப ஆகிடக்கூடாது நல்லா இந்த மாதிரி குறை குரன் தான் இருக்கணும் இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துட்டு இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நான் பொடியை கட் பண்ணி இதை சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் அதே மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது ஒரு ஒரு நிமிஷம் வந்து நம்ம வதக்கி விட்டாலே போதும் நம்ம அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு மூணு தக்காளி கட் பண்ணியிருக்கோம் இப்போ அதில் வந்து பாதி சேர்த்துட்டு நம்ம பாதியை வந்து வச்சுருக்கோம் லாஸ்ட்டில் நம்ம வந்து இந்த சாட்டு மேலே போடுறதுக்காண்டி வேணும் அது அதுக்காக வேண்டி நம்ம பாதி அப்படியே வச்சுட்டோம் வச்சுட்டு நல்லா இந்த தக்காளியும் வெங்காயமும் எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ஒரு ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் சீக்கிரமாக தக்காளி வெந்துடும் அதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருந்தேன் அதையும் இப்போ இதில் சேர்த்தாச்சு இப்போது அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்தோம் இல்லையா அந்த பவுட்ரு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கரெக்டாக ஒரு ஒன்றரை கப்பு போல் இருக்குது அதை நம்ம சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கரண்டியால் இப்போ இதுக்கப்புறம் நல்லா கிளரி விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்க்க போகிறோம் ரொம்ப அதிக மசாலாலாம் ஒன்றுமே கிடையாது குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தி இது இப்போ கரெக்டாக ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சாட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஒரு அரை டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் இவ்வளோதாங்க மசாலா வேறு எதுவுமே கிடையாது இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோட வாடையெல்லாம் போகிற அளவுக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு ரொம்ப சிம்பிள் தான் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் ஏன்னா தண்ணி சேர்த்து இதெல்லாம் நல்லா ஒன்று சேர நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் நம்ம அந்த உருளைக்கிழங்குலாம் சேர்த்துருக்கோம் அது வந்து எப்படின்னா நல்ல ஒரு குழப்போடு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி அதோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போது இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அதுக்கப்புறம் நம்ம பாதி கொண்டைக்கடலை நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அந்த கொண்டைக்கடலையை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து அப்படியே சேர்த்துக்க வேண்டியது தான் பாதி வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம் பாதி வந்து அப்படியே முழுசாக சேர்த்துருக்கோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதே மித்தல்ல நீங்களும் செய்து பாருங்கள் இப்போது இதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது இதில் வந்து அரை டீஸ்பூன் சாட் மசாலா அரை டீஸ்பூன் கரம் மசாலா இது ரெண்டும் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் ஆனால் இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா சூப்பரான நம்ம இந்த வண்டி எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா சாட்டு அது அந்த அதை விட ரொம்ப பயங்கர டேஸ்டில் இருக்கும் இதே மொத்த நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சூழ்நிலை வெளியில் போயிட்டு குழந்தைங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது குழந்தைங்களும் பாவம் இல்லையா இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இவ்வளோ தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து சாப்பிட்றலாம் இவ்வளோதான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துவிட்டோம் இப்போ பாருங்கள் ரொம்ப சிம்பிளா நம்ம ரேஷன்ல கொடுத்த கொண்ட கடலையை வச்சு ரொம்ப அருமையான ஒரு சாட் வந்து நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் இப்போ இதே மத்த நீங்களும் வீட்ல செய்து பாருங்க நம்ம இதுக்காக பெருசாக ஒன்றும் செலவெல்லாம் பண்ணலை இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் இதை மாதிரி நம்ம எடுத்து நம்ம செய்த சாட் வந்து இப்படியே போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து இன்னும் அந்த சாட்டில் போடுவாங்கள்ல வெங்காயம் தக்காளி அதெல்லாம் அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போட்டுக்கலாம் பொடியான இருக்குன்னா வெங்காயம் முதல்ல போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம தக்காளியில் இதில் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் பச்சையாக சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் மல்லி அதுக்கப்புறம் வந்து பாருங்க எங்கள் வீட்டில் பூந்தி இருந்தது அதை நான் அப்படியே மேலே போட்டிருக்கேன் உங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து கான் சிப்ஸு அப்படி இல்லைனா ஓமப்பொடி இந்த மாதிரி எது இருந்தாலுமே இல்லை மிச்சர் இந்த மாதிரி எது இருந்தாலுமே மேலே போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சது இருந்தது அதையும் அப்படியே போட்டிருக்கோம் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் இப்போ தாங்க ரொம்ப ஹெல்த்தியாக இவ்வளோ சூப்பரான ஒரு சாட் வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்கள் லக்ஷ்மி